there. Subscribe to my channel. And also press this bell icon. எனக்கு இப்ப இருக்கிற அட்வகேட் கூட சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல அட்வகேட் எனக்கு இப்ப ஒன்னு வேணும். எனக்கு இப்ப கரெக்ட்டான அட்வகேட் எனக்கு வேணும். வைரஸை கூட ஒரு கை பார்ப்பேன். வைரல் ஆகும் சூர்யா தேவி ஆபாச தேவி. வனிதா பீட்டர் பால் திருமணம் பிரச்சனை கருத்து சொல்பவர்கள் இல்லை எனும் அளவிற்கு சோசியல் மீடியாவில் முக்கிய விவாத பொருளாக மாறிவிட்டது. வைரஸ் அப்டேட்களை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு வனிதா பீட்டர் பால் திருமணம் பிரச்சனை தீயாக பரவி வருகிறது. பீட்டர்பால் முதல் மனைவி முறையாக விவாகரத்து செய்யாமல் வனிதாவை கரம் பிடித்ததால் பலரும் விமர்சனம் செய்து வருகிறனர். அப்படித்தான் சூர்யா தேவி என்பவரும் வனிதா விஜயகுமாரை தரக்குறைவாக விமர்சித்து யூடியூப் வீடியோ வெளியிட்டு வந்தார். தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பதாகவும் சூர்யா மீது காவல் நிலையத்தில் வனிதா புகார் அளித்திருந்தார். சூர்யா தேவி ஒரு கஞ்சா வியாபாரி என்று ஆடியோ ஒன்றையும் வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து வனிதா தான் மீது அவதூறு பரப்பி வருவதாக சூர்யா தேவி பதிலுக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். பொய்யான தகவல்களை வெளியிட்டு தனக்கு மன உளைச்சலை வனிதா ஏற்படுத்தியதாகவும் புகார் அளித்திருந்தார். புகார் மீது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் வனிதாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த புகாரில் கடந்த 22ஆம் தேதி முன்பு சூர்யா தேவி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையானார். விசாரணை நடத்திய பெண் காவலர் ஆய்வாளருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியான இந்த நிலையில் மீண்டும் வீடியோ ஒன்றை வெளியிட்ட சூர்யா தேவி நான் தலைமறைவாக இல்லை என்றும் தனக்கு வைரஸ் தொற்று இல்லை என்றும் மறுத்துள்ளார். அப்படியே எனக்கு வைரஸ் இருந்தாலும் அதை நான் பார்த்துகிறேன். அதுவும் ஒரு நோய்தான். என்னை நானே தனிமைப்படுத்திக் கொள்ள சிகிச்சை பெறவும் தைரியம் மிகவும் அவசியமாக அந்த வீடியோவை பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மீடியாக்களையும் கண்டமேனிக்கு பேசியிருக்கிறார்.